அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மெல்லிய பூங்காற்றுக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு தலைமை தாங்குவது ஒரு டாக்டர், மருத்துவர் ஐயா. இவங்களுக்கெல்லாம் வைத்தியர்னு பேர், முருகனுக்கு வைத்தியநாதன்னு பேர். வைத்தியர் அறுவை சிகிச்சை பண்ணுவார், வைத்தியநாதன் புண்ணை ஆத்துவான். அதனால தான் அவனுக்கு வைத்தியநாதன்னு பேர். திருத்தணி திருப்புகள் பேசும், பலகாலம் உனைத்தொழுவோர்கள் மறவாது திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாட அருள் வேளேன். பதியான திருத்தணி மேவு சிவலோகமெனப் பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமானே. முருகனுக்கு என்ன பேர்? வைத்தியநாதன்னு பேர். அந்த வைத்தியநாதர் இன்றைக்கு ஒரு டாக்டராக வந்திருக்கிறார், அவருக்கு நம்முடைய வணக்கங்கள். எங்க சேது முருகபூபதி ஐயா. எனக்கு முருகபூபதிங்கிறத விட அந்த சேது ரொம்ப பிடிக்கும். எங்க ஏரியா, நாங்கள்லாம் ராமநாதபுரம் சீமை, மறந்துடாதீங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மழை பெய்ய நினைக்க கூட செய்யாத பூமி, நினைக்க கூட செய்யாது. ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி திரேதாயுகத்திலே வந்த பொழுது சேது சமஸ்தானத்தை ஆண்ட அந்த ராஜாக்கள் இடத்திலே மோதிரத்தை கொடுத்தாராம். இந்த மோதிரத்தை வைத்து கொண்டு இந்த பகுதி முழுக்க நீங்கள் இருந்து சேது காவலராக விளங்க வேண்டும் நாராம். ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்களுக்கு என்ன பேரு? சேது காவலர். ஐயாவை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ராமநாதபுரம் மகாராஜாவை பார்த்தாப்பில் இருக்கும். அவருக்கு நம்முடைய வணக்கம். நம்ம திருப்புகள் அமிர்தம், திருப்புகள் அமுதன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. இந்த பழனிக்கு போனால் வெளியில் ஒரு பாட்டு எழுதி போட்டிருப்பாங்க, இன்றைக்கி அவர் தலைப்பு அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடினது யார் தெரியுமா? மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். அடி நடுவும் முடிவுமிலா. அவர் தலைப்பு என்ன? அடி நடு முடி. சரியா பச்சா? அடி நடுவும் முடிவுமிலா அகண்ட பரம்பொருள் உளது என்று அறிந்திட்டாலும் கடிகமல் வெண்மலர் பூசைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கிளையால் கருத மாட்டேன். என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு அடி கிடையாது, முடி கிடையாது, நடு கிடையாது, அவருக்கு அருள் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு, ஆனால் அவர் இந்த பூஜைக்கெல்லாம் அப்பால் பட்டவர். அவருக்கு வடிவமே அம்பாள் கொடுத்தாத்தான் உண்டு. அம்பாள் இல்லைன்னா ஆண்டவனுக்கு வடிவம் கூட கிடையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அருளுக்கு அம்பாள்னு பேர். அவர் என்ன சொல்கிறார்? அடி நடுவும் முடிவுமிலா அகண்ட பரம்பொருள் உளது என்று அறிந்திட்டாலும். எனக்கும் தெரியும், முருகனுக்கு அப்பா ஒருத்தர் இருக்கார் சிவபெருமான் அப்படின்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கு இலையால் கருத மாட்டேன். பரம்பொருள் அவர் எல்லாத்துக்கும் மேலே இருப்பார், நம்ம பூஜைக்கெல்லாம் இறங்கி வரமாட்டார். அவர் இறங்கியும் வரணும், மனசு இறங்கியும் வரணும் இல்லையா? அவர் பெரிய ஆள், எங்கேயோ இருப்பார். அதனால நான் அவரை கும்பிட மாட்டேன். யார் சொல்கிறா? மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள். அப்போ யாரை கும்பிடுவேன்? பொடி அதனால் முழுக்காடி உடம்பெல்லாம் வெந்நீர். யாரு? முருகப்பெருமான். பொடி அதனால், பொடினா என்ன? பொடி நீற்று பொடி. பொடி அதனால் முழுக்காடி கீழோடு கோவணமும் புனைந்து கையில் தடி பிடித்து, வேலாயுதம் இல்லை தண்டம், தண்டாயுதம், கையில் தடி பிடித்து பழனி வெற்பில் குலவும் அவன் தனை மறவேன் சரதம் ஆமேன். அவனை மறக்க மாட்டேன், பழனி ஆண்டவனை மறக்க மாட்டேன். சார் சுருக்கமாக சொல்லுங்க. சிவபெருமான் கொஞ்சம் பார்த்து யோசிச்சுத்தான் அருள் பண்ணுவார், முருகப்பெருமான் உடனே அருள் பண்ணுவார். நமக்கு என்னங்க வேணும்? டாக்டர் சார், உங்கள்கிட்ட வந்து காய்ச்சல்னு நிற்கிறேன், ஒரு ஊசியை போட்டு நிறுத்தி விட்டிய, கும்பிடுவேனா இல்லையா? நமக்கு இம்மீடியட்டாக வேணும். ஒரு 6 மாதம் ஆகும் இந்த காய்ச்சலை போக்குறதுக்குன்னா நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவேன். புரியுதா? சங்கிலிக்கும் தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன்,
அம்மா 10 பவுன் சங்கிலி உங்க வீட்டுக்காரர் பண்ணி போடுறாருன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அது பிடிக்குமா இல்லை 10 பவுனுக்கு கட்டி தங்கத்தை கொடுத்தா அது பிடிக்குமா? அந்த அம்மா அப்படி பார்த்தது. முதல்ல அவரை பண்ணி போட சொல்லுங்க, அப்புறமா சொல்கிறேன். இதுக்கு நான் தான் கிடைச்சேன். என்ன கேட்குது, என்ன கேட்குறேன்? 10 பவுன் சங்கிலி தேவலியா, 10 பவுன் தங்க கட்டி தேவலியா? சங்கிலி. ஏன் தங்க கட்டியை வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம், சங்கிலியை கழுத்தில் போட்டு அடுத்த வீட்டுக்காரிக்கு காட்டலாம் இல்லை? ஆடையும் சங்கிலியும் நமக்கா அடுத்தவனுக்கா சொல்லுங்க? எனக்கு எதுக்கு ஆடை, என் உடம்பு எனக்கு தெரியுமில்ல. அடுத்தவனுக்காகத்தான் ஆடை, அடுத்தவனுக்காகத்தான் சங்கிலி. 10 விரல் மோதிரம்னா நான் எப்படி தெரியுமான்னு அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தானையா? உணவு நமக்கு, உடை அடுத்தவனுக்கு. தானுகந்த உணவும் பிறருகந்த ஆடையும். என்னங்க இராமாது, சரிதானா? தானுகந்த உணவும் பிறருகந்த ஆடையும். எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவுதான்? நமக்கு ஐயா நம்ம அடிநடுவும் முடிவும் இலா அகண்ட பரம் பொருள் உளதன் அறிந்திட்டாலும் அந்த கடவுள் ரொம்ப பெரியவர், அவரை விட முருகன் எளியவர். ஏன் தெரியுமா? சிவபெருமான் என்பது 10 பவுன் தங்க கட்டி, முருகப்பெருமான் என்பது கழுத்தில் போடுற சங்கிலி. புரியுதாமா? முருகன் தானே ரொம்ப பக்கத்தில், அது 5 முகம், இது 6 முகம். அவருக்கு 5 முகம், இவருக்கு 6 முகம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய முகம் தோன்றுமானால் ஆறுதல் அளிக்கக்கூடிய முகம் தோன்றும். ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம், 5 முகத்து சிவபெருமான் காட்சி கொடுத்தால் அவருக்குள்ளே 6 முகத்து முருகப்பெருமானும் காட்சி கொடுப்பார். அது 5 சிவன், இது 6 சிவன். இவளது சிந்தனைக்கும் காரணம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புண்ணியம் கிருஷ்ணன் ஐயாவை சேர்ந்தது. 3 பேர் ஆச்சா, இப்போ நான் கொஞ்சம் பேசணும். இந்த இடத்த பார்க்குறேன், உலகத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவங்க யார் தெரியுமா? திருவண்ணாமலைக்காரங்க. ஏன், எதனால? இப்போ சொல்கிறேன். உலகங்கிறது ஒரு வீடுன்னு வச்சுக்கிடுங்க, சுருங்கிருச்சு. நேற்றுக்கு அமெரிக்கா போகிறான், நாளைக்கு ஜெர்மனிக்கு போகிறான், நாளானைக்கு ஜப்பானுக்கு போகிறான், அதுக்கு அடுத்த நாள் திருவண்ணாமலையில் வந்து கால் வைக்கிறான். வைக்கிறமா இல்லையா? உலகம் சுருங்கிருச்சு. உலகங்கிறது ஒரு வீடு, உள்ளே போனால் வரவேற்பறை. எது வரவேற்பறை? அமெரிக்கா வரவேற்பறை, சரிதானா? அதை தாண்டி உள்ளே போகிறோம், ஆஃபீஸ் ரூம், அலுவலக அறை. எது அலுவலக அறை? சுறுசுறுப்பான ஜப்பான், அதான் அலுவலக அறை, ஆஃபீஸ் ரூம். அது தாண்டி உள்ளே போகிறோம், சமயக்கட்டு வேணுமில்ல. எங்க ஆத்தில் நின்று அரகரான்னாலும் சோத்தில் இருக்கிறான் சொக்கலிங்கம். வா ஜீவானந்தன் சொல்லுவார், ஆத்தில் நின்று அரகரான்னாலும் சோத்தில் இருக்கிறான் சொக்கலிங்கம். சமையல் கட்டு எது? சைனா. அம்மா சீனா உணவு எங்கே, எந்த எல்லா பக்கத்துலேயும் நிற்கிது. சரி, அதாகி போச்சு. பெட்ரூம், இப்போ எல்லாம் ஹவு மெனி பெட்ரூம்ஸ்ன்னு கேட்குறாங்க. வீடு கட்டதாக இருந்தால் என்னங்க, அந்த காலத்தில் எத்தனை பூஜை ரூம்னு கேட்டாங்க, நல்லா இருந்தோம். இப்போ எத்தனை பெட்ரூம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா? அன்னைக்கு எது பெட்ரூம்? ஃப்ரான்ஸ், கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற இடம் ஃப்ரான்ஸ். சார் எல்லாம் சொன்னீங்க, இந்த பூஜை ரூம் எது? பூஜை அறை என்பது அன்றும் இன்றும் என்றும் எங்கள் பாரத நாடு, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, சரிதானே? அந்த பூஜை அறையில் சிவலிங்கம் இருக்கணும்ல. சிவலிங்கம் யார்? அண்ணாமலையார். அண்ணாமலையார் ஏன் தெரியுமா? ஏன், ஏன் வேறு கோயில் சொல்லப்படாதா? என்ன அநியாயமாக நீங்கள் இந்த ஊர் திருவண்ணாமலைங்கிறதுக்காக, இவங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக, இப்படி சொன்னா தான் இவங்கள்லாம் கையை தட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக திருவண்ணாமலைன்னு சொல்கிறீங்களா? சத்தியமாக இல்லை. ஏன், சிவபெருமான் எவ்வளவு பெரியவர் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். அம்மா எவ்வளவு பெரியவர்? உலகத்தில் முதல்ல சிவபெருமானை பற்றி அற்புதமாக அழகாக சொன்னவர் மாணிக்க வாசக சுவாமி. நமக்கெல்லாம் திருவண்ணாமலை தெரியும், அதிலே சில இடங்கள் தெரியாது, அட பரவாயில்ல வச்சுக்குவோம். தமிழ்நாடு தெரியும், அட இந்தியாவே தெரியும், இன்னும் மேலே போங்க ஆசியா கண்டம் தெரியும், ஐரோப்பா கண்டம் தெரியும்,
ஆஸ்திரேலியா தெரியும், அமெரிக்கா தெரியும், ஆப்பிரிக்கா தெரியும், உலகம் பூரா தெரியும். ஒன்றும் இல்லை சுண்டக்கா. இந்த உலகம் இருக்க இது ஒரு சுண்டக்கா. இதுக்கு மேலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதெல்லாம் சேர்த்தா இதுக்கு பேர் யூனிவர்ஸ்ன்னு பேர். இங்கிலீஷில் என்ன பேர்? யூனிவர்ஸ். தமிழில் அண்டம்னு பேர். நான் சொன்னது புரியுதா எல்லாருக்கும்? அண்டம்னு பேர். இப்படி எத்தனை அண்டம் சார் இருக்கும்? ஐயோ ஐயோ, இப்படி மேலே போயிட்டே இருக்கணும், ராக்கெட்டை பறக்கணும். எத்தனை அண்டம் இருக்கும்? ஐன்ஸ்டீன்னு ஒருத்தர் வந்தார் 1910 அழகாக சொன்னார், 1010 மில்லியன் அண்டங்கள் இருக்கின்றன. ஒரு மில்லியன்னா 1,000,000. 1010 × 1,000,000 வீட்டில் போய் பெருக்கி பாருங்கள், கால்குலேட்டர் உடஞ்சி போனால் பொறுப்பு என்னது இல்லை. அவ்வளவு அண்டமா அடி அம்மா. இது யார் சொன்னால்? ஐன்ஸ்டீன். அடைத்து கிடந்த அணுயுகத்தை திறந்து வைத்த திறமையாளர். நம்மாடு ஒருத்தர் 3ஆம் நூற்றாண்டில் போடா மடையா, 1010 மில்லியனா, அதுக்கு மேலே இருக்கடா. உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது அவ்வளவு தான்டா. அப்படின்னு நம்மாள் ஒருத்தர் சொன்னார். யார் தெரியுமா? விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. அவர் என்ன? தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் வாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். அப்படின்னு எந்த மாணிக்க வாசக சுவாமி பாடினாரோ அவர் சொன்னார், அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். உண்டையினா உருண்டை, பிறக்கம்னா தெரியுமா? இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகுது உலகம், இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகுது. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது. அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின், 100 கோடியின் மேற்பட விரிந்தன. சார், 1010 மில்லியன்னா எவ்வளவு? 101 கோடி. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு? 1010 மில்லியன். 1010 × 1,000,000 பெருக்கி பாருங்க, 101 கோடி. மாணிக்க வாசக சாமி சொன்னார், 101 கோடியின் மேற்பட விரிந்தன. உங்க கண்ணுக்கும் எங்கண்ணுக்கும் தட்டுப்பட்டது அவ்வளவுதாங்கயா. உன்னுடைய விஞ்ஞான கண்ணுக்கு என்னுடைய விஞ்ஞான கண்ணுக்கும் தென்பட்டது இவ்வளவுதான். என்ன விஞ்ஞான கண்ணு 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சத விஞ்ஞான கண்ணு 3ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிச்சிருச்சு. மாணிக்க வாசகசாமி 3ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறார் ஐயா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொண்டு நின்றழில் பகரின், 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இருங்க, இத்தனை அண்டங்களா? ஆமாங்க. இவ்வளவு அண்டத்தை ஒரு பக்கம் வை, எங்கே வைக்கிறது? யாரு தலையில் வைக்கிறது? கற்பனை பண்ணிக்கோ. சரி, சிவபெருமானை ஒரு பக்கம் வை. அடேங்கப்பா, இப்போ சிவபெருமானை பார், இந்த அண்டங்களை எல்லாம் பார், திரும்ப ஒரு தடவை பார். பார்த்துட்டேன். சிவபெருமானை பார்த்த கண்ணுக்கு இந்த அண்டங்கள், இத்தனை அண்டங்கள், 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள், அவ்வளதும் எப்படி தெரியும் தெரியுமா? காலையில் உங்கள் வீட்டில் ஜன்னல் கதவை திறக்கிற பொழுது தூசி பறக்குமில்ல, அப்படி தெரியும்டா. அம்மாடி, சிவபெருமான் எங்கள் வீட்டார் பார்த்தீங்களா? கற்பனை கூட பண்ண முடியாது. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின், 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இல் நுழை கதிரின் துண்ணணுப்புறைய, இல் வீடு நுழை கதிர், காலையில் வரக்கூடிய சூரிய ஒளி, துண்ணணுப்புறைய சிறிய ஆகப் பெரியோன். அவ்வளவு சின்னமாக தெரியுமா? இவ்வளவு அண்டமும் சிவபெருமான் பெருசாக தெரிவாராம். அப்படி தெரிஞ்ச ஊர் திருவண்ணாமலை. தலையை பார்க்க முடியுமா? முடியலே. காலை பார்க்க முடியுமா? முடியலே. பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால், ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அதனால தான் கர்ப்ப கரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அண்ணாமலையார் அங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். நான் இன்னும் தலைப்புக்குள்ளே போகலை, என் நேரத்தில் இதையெல்லாம் சேர்க்கப்படாது. முக்கியமான விஷயம், இங்கே வந்த உடனே ஒருத்தர் ரொம்ப பாராட்டணும். யார? இந்த குறிப்பறிவதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கெல்லாம்?
குறிப்பறிவது அப்படின்னு ஒன்று இருக்கு. ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி சீதையை கண்டுபிடிச்சிட்டார். ஹைதராபாத்தில் உட்கார்ந்துருக்கார் நம்ம ராமர். கிட்டத்தட்ட அந்த பகுதி தான் அந்த காலத்துக்கு இஷ்கிந்த. இந்த நவ பிருந்தாவனம் இருக்குது பாருங்க, அந்த இடம் தான் பழைய காலத்துக்கு இஷ்கிந்த. அங்கே ராமர் உட்கார்ந்துருக்கார். சீதையை பார்த்தாங்களோ பார்க்கலையோ தெரியலையே, மூணு பக்கத்தில் போனால் வந்துருச்சே, தெற்கில் போனால் இன்னும் வரலையே, அவன் சொல்கிற வார்த்தையில் தானே என் உயிர் இருக்குது. ராமச்சந்திரமூர்த்தி தவிச்சுக்கிட்டு இருக்கார். ஆஞ்சநேய சுவாமி தெற்கில் போனார், அங்கதன் தெற்கில் போனான், ஜாம்பவான் தெற்கில் போனான், முக்கியமான ஆட்கள். என்ன ஜடாயு சொன்னான், ராவணன் தெற்கு நோக்கி சீதையை தூக்கி கொண்டு போனான். அதனால் தெற்கில் முக்கியமான ஆளெல்லாம் போனாங்க, தெற்கிலேருந்து வரணும். ஆஞ்சநேய சுவாமி வந்தார். ராமன் பார்க்குறான், என்னடா ஆச்சு, என் உசுரே நீ சொல்கிற வார்த்தைகளை தாண்டா இருக்கு. ஆஞ்சநேயர் என்ன இருமை பண்ணார், ஒன்றும் சொல்லலை. ராமனை பார்த்தார், சடார்னு ஒரு எபவுட் டர்ன் அடித்தார், திரும்பினார், ராமன் பக்கம் காலை நீட்டினார், தெற்கில் தலையை வச்சார், கீழே விழுந்து கும்பிட்டார். ராமன் பார்த்தான், ஆஹா சீதை நல்லா இருக்கா. ஒரு வார்த்தை சொல்லலிங்க, என்ன பண்ணனா திரும்பினான். எங்க இப்போ என்ன கும்பிட்றதா இருந்தால் என் பக்கம் தலையை வெளில வைக்கணும், என் பக்கம் காலை நீட்டி தனுஷ் ஐயா பக்கம் தலையை வச்சா என்ன அர்த்தம், உன்னை விட தனுஷ் பெரிய ஆள் ஆகிட்டார் தெரியுமா, அதான் ஐயா அர்த்தம். ராமன் பக்கம் காலை நீட்டி சீதை பக்கம் தெற்கில் தலையை வச்ச உடனே ராமன் நினச்சானா, சீதையை பார்த்துட்டான், அவள் மிஸ்ஸஸ் ராவணனா இல்லை, கும்பிடத்தக்கவளாய் இருக்கிறாள். சரிதானே, கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று, என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அப்புறம்தான் கண்டனன் சொல்ல போறான், வந்த உடனே குறிப்பு. இங்கே வந்து உட்கார்ந்தேன், உட்கார்ந்த உடனே இது வந்துச்சு, ரொம்ப முக்கியமாக ஒரு பேப்பர். நான் ஒரு பேப்பரை வச்சு எழுதிக்கிட்டே இருந்தேன், ஒரு பேப்பர் வந்துச்சு, இது ஏன் எழுதுங்க, இந்த குறிப்பெல்லாம் யார், ஐயா தனுஷ் அவர்கள். தனுஷு ஐயாவுக்கு 1000 கோடி நன்றி, அன்றைக்கு ஆஞ்சநேயன் இன்னைக்கு தனுஷு. ஆமாங்க, குறிப்பினால் உணரும் கொள்கையான். ஆ ஆமாம், அதான் குறிப்பில் குறிப்புணரா வாயுணர்வின் மாக்கள் பழைய பாட்டு. சரி, இப்போ இந்த இடம், இந்த இடம் ஆமாம், 69 வருஷமாக நடத்துறீங்களே, அது என்ன இந்த இடத்துக்கு என்ன அவ்வளவு மரியாதை. அம்மா, உலகத்திலே மிக அற்புதமான இடம் இந்த இடம், இந்த கோயிலுக்குள்ளேயே அற்புதமான இடம். இப்போ நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்கள், இந்த இடம் ஏன், இங்கே தான் இந்த கம்பத்திளையனாருக்கு பக்கத்தில் தான் நம்ம சேஷாத்ரி சுவாமி உட்கார்ந்து அவ்வளவு பேருக்கும் அருள் பண்ணினார். இந்த வாசப்படியில் உட்கார்ந்திருப்பார், உள்ளே உட்கார்ந்திருப்பார் சேஷாத்ரி சுவாமி. இந்த பக்கம் ஒரு பாதாளலிங்கம் இருக்குது, அங்கே தானே இருக்குது, அங்கே தான் பகவான் ரமணர் உட்கார்ந்து தவம் பண்ணினார். அப்புறம்தான் வெங்கட்ராமன் பகவான் ரமணனாக மாறினான். மறக்காதீங்க ஐயா இந்த இடம். யோகிராம் சுரத்குமார் இந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார், விசிறி சாமி, எல்லாம் இந்த இடமுங்க. நம்ம அருணகிரிநாதர் இங்கே தான், இங்கே தான். நான் 2 செய்தி முக்கியமாக சொல்ல போகிறேன், ஒன்று அந்த அந்த பக்கம், ஒன்று இந்த பக்கம். ரெண்டுன்னு சொன்னால் என் தலைப்பு முடிஞ்சு போச்சு. 2 செய்தி இந்த இடத்துக்குள்ள மரியாதை. இங்கே வந்து காலை வச்சிங்கனால ஒரு பக்கம் முருகப்பெருமான் ஒரு பக்கம் சிவபெருமான் கப்புன்னு உங்களை பிடிச்சிக்குவாங்க. ஏன், குருவருளும் திருவருளும் கிடைக்கிற இடம் இந்த இடம். திருவருள் அங்கேருந்து கிடைக்கும், குருவருள் அருணகிரிநாதர்கிட்ட இருந்து எல்லா பக்கத்திலையும் கிடைக்கும். நான் 2 செய்தி முதல்ல சொல்ல போகிறேன், நேரம் கிடைச்சா மிச்ச செய்தி. முதலாவது செய்தி இந்த பக்கம் பார்க்குறோம், அருணகிரிநாதர் வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை. வாழ்க்கை வெறுத்து போச்சு, நான் சாகணும், எப்படியாவது இறந்து போகணும், ஓடி வர்றார். அருணகிரிநாதர் பிறந்த ஊர் எது தெரியாது, இருந்தது திருவண்ணாமலை. அவங்க அக்கா முத்தம்மாள் இருந்தது திருவண்ணாமலை, வளர்ந்தது திருவண்ணாமலை. ஓடி வரார், நான் செத்து போகணும், எங்கே போய் சாகலாம், மலையில் மேலே கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போகணும்.
எழுத்தாப்புல ஒரு பெரியவர் வர்றார், ஏண்டா பாவி முருகான்னு ஒரு தரம் சொல்லப்படாதான், அதெல்லாம் மாட்டம் போ. வேகம் வந்தாச்சு, மேலே ஏறியாச்சு, சாகணும் மேலே மலையில் மரத்தன் அந்த அந்த பெரிய கோபுரத்திலிருந்து விழணும், விழ போகிறார்ல. ஆமாம், அந்த பெரியவர் என்னமோ சொன்னார், என்ன சொன்னார்? முருகா இப்போத்தான் எனக்கு வருது, அதான் தலையெழுத்துங்கிறது, அதான் தலையெழுத்துங்கிறது. முருகா முருகா ஒரு தரம் சொல்லிடுவோமா? முருகான்னு அலறினார், வந்து பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் எப்போ கூப்பிடுங்கன்னு காத்து கிடக்கிறவன் முருகன் ஐயா. ஐயா பழனிக்கு போகிறீங்களா இல்லையா? பழனி ஆண்டவனை பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ கேட்குறேன், ரெண்டு முழங்காலும் ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசமாக இருக்குமா? என்னங்க சார், நாங்கள் பழனிக்கு போனோம், பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டோம், அவ்வளவு தான். இந்த பாருங்கள், வலது முழங்கால் முன்னால் இருக்கும் பாருங்கள். நான் ஒரு வருஷம் பழனியில் ஆண்டவர் கல்லூரியில் வாத்தியாராக வேலை பார்த்தேன், காலேஜில். அப்போ எல்லாம் காலேஜ் வாத்தியாருக்கு மரியாதை இருந்த காலம், காலேஜ் வாத்தியாரும் மரியாதைக்கு உகந்தவராக இருந்த காலம். இப்போ எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ளே கூட்டிக்கிட்டு போய் காலேஜ் வாத்தியார்னு உட்கார வச்சுருவாங்க, தண்டாயுதபாணிக்கு முன்னால் கம்பீரமாக அழகாக உட்கார்ந்து கண்ணீர் கொட்ட பார்க்கலாம். கண்டார்தம் வணங்கவரும் உண்டிதமாம் ஜெரத்தழகும், காணக்கான கொண்டாடத்தக்க திரு நீற்றழகும், கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென்படனி வாழும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தலைத்து வாழ்வாம். இந்த பாருங்க, இந்த வலது முழங்கால் முன்னால் இருக்கும், இடது முழங்கால் பின்னால். என்ன அர்த்தம்? ரெடினா ஓடி வந்துடுவாங்க, புரியுதா? இந்த ஓட்டப்பந்தயத்தில் எப்படி உட்காந்துருப்பான், ஐயா பார்த்துருக்கீங்களா? இந்த கால் இங்கே இருக்கு, இந்த கால் இப்படி வச்சுருப்பான், விசில் அடித்தா பறந்துடுவான். முருகன் ரெடியாக இருக்கான், நம்ம தான் அவனை கூப்பிடாமல் கண்டவங்களை கூப்பிட்டு கண்டவங்காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்டா வருவானா மாட்டானா? முருகா வந்து தாங்கிட்டான். எப்படி எப்படி தலையெடுத்து பாருங்கள், அப்படி தாங்கிட்டான். தாங்கினா வேறு என்னங்க வேணும்? அவன் காட்சி கொடுத்தா அப்போ தான் அறிவு மறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன. எவ்வளவு நேரம்? இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் வேளால் எழுதுறான், அவளது ஞானம் கிடைச்சது. அப்படியே பாடு. நான் என்னத்தை பாடுறது, என் பொழப்பே பெரும்பாடு. நான் என்னத்தை பாடுறது, எங்கெங்கையோ சுத்திட்டேன். பாடு, நான் அடி எடுத்து கொடுக்குறேன் பாடு. எங்கள் அப்பா அடிக்கடி அடி எடுத்து கொடுத்து பழக்கம், நான் உனக்கு அடி எடுத்து கொடுக்குறேன். உங்கள் அப்பா கொடுத்தாரில்ல பித்தான்னு அடி எடுத்து கொடுப்பாரு, இல்லை வேடிக்கை பார்த்தீங்களா? அவரை பாடணுங்கிற பொழுது பித்தான்னு ஒரு வார்த்தை கொடுப்பார். அடியார்களை பாடணுங்கிற பொழுது தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் ஒரு வரியை கொடுப்பார். அவரை பாடணுங்கிற பொழுது ஒரு வார்த்தையாம், அடியார்களை பாடணுங்கிற பொழுது ஒரு வரியாம். அப்போ கடவுளுக்கு எது பிடிக்கும்? அடியார்களை பாடுறது பிடிக்கும். முருகனுக்கு விழா எடுப்பதை விட அருணகிரிக்கு விழா எடுப்பது தான் முருகனுக்கு பிடிக்கும். சரிதானே? அது மேலே நானும் உனக்கு இப்போ அடி எடுத்து கொடுக்கிறேன். என்ன? முத்தை தரு பத்தி திருநகை தத்தத்தன தத்தத்தன தன. அட, தாளக்கட்டோட வருதே, பாட்டு சாதாரணமாக வரல, மோகன ராகம் எல்லாம் இல்லை, தாளக்கட்டோட வருது. தத்தத்தன தத்தத்தன தன. ஓ, நம்மளை தாளத்தோட பாட சொல்கிறார். திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடிய தாளக்கட்டு பாடல்களை விட அருணகிரிநாதர் பாடிய தாளக்கட்டு பாடல்கள் அதிகம். அருணகிரிநாத சுவாமி அதானே கேட்டார், பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே. நானும் ஞானசம்பந்தர் மாதிரி பாடணும், அவ்வளவு தாளக்கட்டு. இருங்க, பாட்டு வந்துருச்சா? இந்த பாட்டு போகிற அவங்களுக்கு தெரியுமில்ல, அந்த பாட்டில் என்ன சொன்னார்? என் தலைப்பத்தான் சொன்னார். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிபேண பத்து தலை தத்தக்கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக பக்தர்கர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும்
ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுர நிர்தப்பன வைத்து பெயரவி திக்கொக்க நடிக்க கடுவோடு கடுதாட திக்கு பரியட்ட பெயரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகட என போத கொத்து பறை கொட்ட களமி குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பாட்டு முடிஞ்சுது. ஆமாம், இந்த பாட்டுக்கு என்னங்க அர்த்தம்? சும்மா மடமடன்னு பாட்டை சொன்ன போதுமா? அர்த்தம் தெரியணுமா இல்லையா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அறிஞ்சாவது சொல்ல வேண்டாமா? நீங்கள் உணர்றது அப்புறம். என்ன சொன்னார் இந்த பாட்டில்? நான் பூரா அர்த்தம் சொல்ல நேரம் கிடையாது. ஒரு இடம் எனக்கு, என் தலைப்புக்கான ஒரு இடத்தை மட்டும் முடிச்சுக்கிறேன். முருகப்பெருமானுடைய பெருமை, வள்ளிநாச்சி அத்து தெய்வ யானை, தெய்வ யானையின் பெருமை. அவள் பல்லு வரிசையாக இருக்குமா? சில பேருக்கு பல்லு அங்கேயும் இங்கேயும் தென்னமரம் முளைச்சாப்பல் முளைச்சிருக்கு. முத்தை தரு பத்தின வரிசை வரிசை திருநகை அந்த பல்லு எல்லாம் சொல்கிறாரா? ஒரு வரி வந்தது பாருங்க. மகாபாரதம், மகாபாரதத்தில் யுத்தம் நடக்குது. அபிமன்யு அர்ஜுனனுடைய பிள்ளை, அவனை கொன்று விட்டார்கள். ஜெகத்ரதன் பின்னாலிருந்து அடித்து கொன்று விட்டான். இப்போ சத்தி ஒரு சபதம் போடுறான் அர்ஜுனன். என்ன சபதம்? நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறைகிறதுக்குள்ளே ஜெகத்ரதனை நான் கொல்வேன். அப்படி கொல்லாவிட்டால் அக்னியில் பாய்ந்து இறப்பேன். மகாபாரதம் பூரா நான் சொல்லலை. நாளைக்கு யுத்தம், இன்னைக்கு சாயந்தரம் சொல்கிறான். துரியோதனை அங்கே ஏற்பாடு பண்ணிட்டான். நாளைக்கு தப்பிச்சிட்டா போதும், இந்த அர்ஜுனை அக்னியில் விழுந்துடுவான். ஒரு பாண்டவன் விழுந்தா நாலு பேரும் விழுந்துடுவாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள். துரோணாச்சாரியாரே, சுத்தி சேனையை வையுங்கள். ஜெகத்ரதனை கொண்டு எங்கேயோ ஒரு குகைக்குள்ளே ஒடிச்சு விட்டாங்க. சேனை நிற்கிது நிற்கிது. அவளது இடம், யுத்தம் நடந்த இடம் எது தெரியுமா? எங்கே நடந்தது? குருக்ஷேத்திரம். நான் போன வருஷம் அங்கே போனேன். குருக்ஷேத்திரம் பூரா சுத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் குருக்ஷேத்திரத்திலே இருந்தேன். அவ்வளவு பெரிய இடம், எங்கேயோ நிறுத்தியாச்சு ஜெகத்ரதனை. காவலுக்கு ரொம்ப ஆட்கள். இங்கே நிற்கிறார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும். இந்த தாண்டி அங்கே போகிறதுக்கு 10 நாள் ஆகும். என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியலை. சண்டை போட்டால் ஏகப்பட்ட பேர் குறுக்கில் வர்றாங்க. மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் 3 மணி ஆச்சு. பார்த்தான் கிருஷ்ண பரமாத்மா, இப்படியெல்லாம் பண்ண காரியம் நடக்காது. என்ன தெரியுமா பண்ணார்? சக்கராயுதத்தை எடுத்து மேலே விட்டார். சூரியனை போய் மறைச்சி பிடிச்சி மறைச்சா என்ன ஆகிடும்? சாயங்காலம் 6 மணி ஆகிடும். ஒரு மாதிரி மங்கள். ஆகா, சூரியன் மறைஞ்சிட்டான். இனிமே அர்ஜுனன் வந்து ஜெகத்ரதனை கொல்ல முடியாது. சூரியன் மறைகிறதுக்குள்ளே சொல்லியிருக்கான், நீ கொன்றால் கூட புண்ணியம் இல்லை. ஜெகத்ரதா, நீ தப்பிச்சிட்டே வெளியில வா. அவன் விதி அப்படி கூப்பிட்டது. அதான் விதிங்கிறது. வெளியில் கம்பீரமாக வந்துட்டான். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனா, அங்கே நிற்கிறான் ஜெகத்ரதன், தெரியுதா? ஆமா தெரிகிறான். அம்ப விடு. அதான் அஸ்தமிச்சு போச்சே. எனக்கு தெரியும், சொன்னதை செய். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அம்ப விடு. அம்ப விட்டான். அர்ஜுனா, இன்னொரு செய்தி என்ன? நீ விடக்கூடிய அம்பு அவன் தலையை துண்டிக்கும். துண்டித்த தலையை அடுத்த அம்பினாலே தள்ளிக்கொண்டே போ. அது தரையில் விழக்கூடாது. எங்கே விழ வேண்டும்? அவங்க அப்பா அங்கே ஒரு குளக்கரையிலே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மடியில் போய் விழ வேணும். அம்பை விடு. முதல் அம்பு பாஞ்சுது, ஜெகத்ரதன் தலை உருண்டு. கீழே விழப்படாதே, உடனே அடுத்த அம்பு அடுத்த அம்பு அடுத்த அம்பு அப்படியே தள்ளிக்கிட்டு போனான். ஜெகத்ரதன் அப்பா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குளக்கரை மடியில் போய் விழுந்தது. என்னமோ விழுந்த உடனே தூக்கி தரையில் போட்டான். அவன் தலை வடிச்சு போச்சு. ஜெகத்ரதனுக்கு வர என்ன தெரியுமா? அவன் தலையை எவனாவது தரையில் போட்டால் போட்டவன் தலை வடிச்சு போகும். இப்போ அர்ஜுனன் போட்டிருந்தான்னா அவன் தலை வடிச்சிருக்கான். கழுவு அங்கே தப்பி இங்கே மாற்றாப்பல் ஆகியிருக்கும். யார் காப்பாத்தினா? பகவான் கண்ணன் காப்பாத்தினான். புரியுதா? இப்ப
பட்டப்பகல் வட்டத்து இறியில் இரவாக. பட்டப்பகல் இன்னொன்று தெரியுமா, நம்ம சயின்ஸில் போய் பார்த்தா அன்னைக்கு அதே நேரத்தில் சூரிய கிரகணம் வந்திருக்கு. எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார், எந்த நேரத்தில் நம்முடைய பகவான் பரந்தாமன் ஒரு பெரிய சக்கராயுதத்தை விட்டு சூரியனை மறைச்சானோ அப்போ உலகம் பூரா சூரிய கிரகணம் வந்ததுன்னு எழுதுகிறாங்க. இப்போ நம்புறீங்களா நம்பலியா, மகாபாரதம் நடந்ததா நடக்கலையா, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ மகாபாரத ராமாயணம் நடந்ததும் அவ்வளவு உண்மை. இதை யார் பாடுறா, அருணகிரிநாத சுவாமி பாடுறார். என்ன பாடுறாரு, பட்டப்பகல் வட்டத்திகிரின்னு என்ன அர்த்தம், சக்கரம். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தருக்கு ரதத்தை கடவிய, பக்தனுக்காக தேரோட்டியாக போய் உட்கார்ந்தானே, யார் உட்கார்ந்தா, பரந்தாமன் உட்கார்ந்தான். நம்ம வாழ்க்கை தேரை யார் ஓட்டுறா, அவன் தானே ஓட்டுறான், தேரோட்டியாக உட்கார்ந்தானே. பக்தருக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல், ஆமாம் பெருமாள் பச்சையாக சிவப்பா, பெருமாள் என்ன நிறம், பச்சை. உண்ணாமலை தாயார் என்ன நிறம், பச்சை. ஆமாம் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே திருமந்திரம். பெருமாள் என்ன நிறம், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண், எல்லாம் பச்சை நிறம். பச்சை புயல் மெச்சத்தகு பொருள், ஓஹோ. அப்போ இங்கே பாடின பாட்டு அது எங்கே பாடின பாட்டு, தா இந்த கோபுரம் இருக்குல்ல அடுத்த கோபுரம் அதுக்கு கீழே நின்று பாடின பாட்டில் மகாபாரதத்தை சொல்லிட்டாரா. இந்த பக்கம் வாங்க, இந்த இடத்துக்கு என்ன பேர், கம்பத்து இளையனார் கோயில். இந்த ஊரில் சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் இருந்தான், அவன் காளி உபாசகன், மந்திரம் சொன்னால் காளி வந்து நிற்பான். இந்த ஊர் ராஜாவுக்கு அப்போ பேர் தெரியுமா, பிரபுட தேவ மகாராஜா. இந்த ஊரில் யார் முக்கியமான ஆள், சம்பந்தாண்டான். அருணகிரியார் கடைசியாக இங்கே வந்தார், இப்போ சம்பந்தாண்டானுக்கு புகழ் மங்கி விட்டது. ஆமாம் சூரியன் வந்தா சந்திரனை யார் பாப்பா, என்னங்க சந்திரனாக இருந்தால் கூட அவ்வளவு தான், இன்னைக்கு சந்திரன் வந்துட்டா டியூப்லைட்டை யார் பாப்பா, அப்படி ஆகிப்போச்சு. இவனுக்கு கோபம் தாங்கலை, பொறாமை, ஆமையில் பொல்லாத ஆமை பொறாமை. என்ன பண்ணலாம், ராஜாட்ட போனான் மகாராஜா. மகாராஜா பேர் என்ன சொன்னேன், மறக்கப்படாது, புறப்பட தேவ மகாராஜா. நல்ல சபை, நல்லா கேட்குறீங்க. இங்கேருந்து வர்ற பொழுது எவ்வளவு அறிவாளியாக வந்தீங்களோ, இங்கேருந்து போகிற பொழுது அந்த அறிவு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் தனுஷ் ஐயா சந்தோஷப்படுவார். இல்லைன்னா இவ்வளவு செலவு வீணாக போகும்ல, இருக்கணுமா இல்லையா, புதுசாக தெரியணுமா இல்லையா. சரி, என்ன நான் யார் சொல்கிறா, நம்ம சம்பந்தாண்டான் காளியை கொண்டாந்து நிறுத்துகிறேன், எல்லாரும் பார்க்கலாம். இந்த அருணகிரியார் முருகனை கொண்டாந்து நிறுத்துவாரா, கிளப்பி விட்டேன். பார்த்தார் நம்ம ராஜா சந்தோஷம், இவங்க சண்டையில் நம்ம ஓசியா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம் நமக்கு முன்னால் காளி வருவாளா, நமக்கு முன்னால் முருகன் வருவானா, நம்ம என்ன அவ்வளவு தவமாக பண்ணியிருக்கோம், என்ன ராமகிருஷ்ணரா அம்பாள் வந்து காட்சி கொடுக்கறதுக்கு, இல்லை மாணிக்க வாசகரா, எங்க மாணிக்க வாசகருக்கு கடவுள் காட்சி கொடுப்பார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க திருவாசகம் பார்த்தான் ராஜா, கூப்பிட்டான் அருணகிரியாரை, அவர் காளியை காட்டுறாராம், நீங்கள் முருகனை காட்ட முடியுமா, முடியும் சொல்லலை. முருகன் அருள் அதுவானால் நடக்கும், எங்க அவன் தானே நடத்துகிறான். இப்போ நானாக பேசுகிறேன், சத்தியமாக கிடையாது, கடவுள் பேச வச்சா பேச்சு வரும், இல்லைன்னா பேச்சு குளரும், வராது. தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு, சரிதானே, அவன் பேச வைக்கிற வரைக்கும் பேச்சு வரும், நிறுத்துன்னா தன்னால் நின்றும். கூட்டம் இங்கே தாங்க, இங்கே தான் இந்த இடம் தான், மறக்காதீங்க மகாராஜா, அதெல்லாம் நினைக்கணும். இங்கே கால் வைக்கிற பொழுது இந்த இடத்த தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். இந்த ஊரில் பிறந்ததுக்கு கடவுளுக்கு 1000 கோடி நன்றி சொல்லணும். இந்த இடத்துல பெருங்கூட்டம்,
ராஜா உட்கார்ந்திருக்கார். முதல்ல சம்பந்தாண்டான், நீ மந்திரத்தை சொல்லு காளி வரட்டும். மந்திரம் ஆரம்பிச்சிட்டான். மந்திரத்தை உச்சாரணம் பண்ணனா காளி வந்து தீரணும். காளி புறப்பட்டான். முருகப்பெருமான் போனார், மடியில் உட்காந்துக்கிட்டார். அம்மா என்ன, நீ போகாதே. ஏன், அவன் ஆணவக்காரன், ஆணவன் இருக்க இடத்துல ஆண்டவன் இருக்க முடியாது. எழுதி வச்சுங்க, இந்த கோயில் அதானே, பெருமாவுக்கும் திருமாலுக்கும் நானுங்கிற ஆணவம் போகிறதுக்காகத்தானே எம்பெருமான் அடிமுடி காட்டாத நாதரான் நின்னார். வளவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேதர் கிளர்தாமரை மலர்மேலுரை கேடில் புகழோனும் அளவாவனம் அடலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடிசரணே. சரி, என்ன சொன்னார் முருகப்பெருமான், அம்மா இவன் ஆணவக்காரன், நீ போகணும். அப்பா இந்த மந்திரத்தை சொன்னால் நான் போகணும், சட்டம் சிவபெருமான் கட்டளை, நாம் போய்த்தான் தீரணும். அம்மா அப்போ ஒன்று செய், என்ன, அவனுக்கு மட்டும் காட்டிட்டு வந்துடும். சரிதானே, எங்க கடவுள் எல்லார் கண்ணுக்கும் தெரிவாரா? இப்போ ஒன்று கேட்குறேன், நல்லா கேட்குறீங்கள்ல, ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த தேவாரத்தில் முதல்ல திருமுறைகளில் முதல் பாட்டு எது சொல்லு? ஆ, தோருடைய செவியன். ரொம்ப கரெக்ட். இந்த தோருடைய செவியன் பாடுற பொழுது திருஞான சம்பந்தர் குளக்கரையில் உட்கார்ந்துருக்கார். அவங்க அப்பா வந்து எய்தாப்பில் நிற்கிறார், நிற்கிறார்ல. அப்போது இந்த பால் கொடுத்த சிவபெருமானும் அம்பாளும் பக்கத்தில் நின்னாங்களா இல்லையா சொல்லுங்க, நின்னாங்களா இல்லையா? என்னங்க மாது, நின்னாங்களா இல்லையா? தனு செய்யா, என்னங்க, என்ன என்ன, நின்னாங்களா இல்லையா? நின்னாங்க சார். என்ன நீங்கள் பார்த்தாப்பில் சொல்கிறீங்க, நல்லா இல்லை ரீல் விடுறீங்க. நின்னாங்க எப்படி தெரியுமா, தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனையினால் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே. சரியா தப்பா? சரியா தப்பா? அவனன்றே தப்பு, இவனன்றே. பாட்டென்ன, பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த நிற்கிறாய்யா, ஹி இஸ் ஹியர், இந்த நிற்கிறாய்யா, கடவுள் எம் பக்கத்தில் நிற்கிறாய்யா. அது சரி, ஞானசம்பந்தருக்கு தெரியுது, அவங்க அப்பாவுக்கு தெரியலையே. அதுதான் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்பர் சாமி. அவன் காட்டினால் அன்றி நீங்கள் காண முடியாது. அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இவன் என்றேங்கிறார் ஐயா, இல்லாட்டி அவன் என்றேன்னு சொல்லியிருப்பாரு. போயிருந்தால் அந்தா இருக்கான்னு சொல்லி, இந்த இருக்கிறான் ஐயா, உன் கண்ணுக்கு தெரியலையே, ஐயோ நீ பண்ணன பாவம் தெரியலையே. புரியுதா? பக்கத்தில் நிற்கிறான். எதுக்கு சொல்ல வந்தேன், நாம் நம்ம அருணகிரிநாத சுவாமி இப்போ உட்கார்ந்திருக்கார். காளி மாதா யாருக்கு மட்டும் காட்சி கொடுத்தா? சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டான். காளி வந்துட்டா வந்துட்டா, எல்லாரும் பார்க்குறான், எங்கே எங்கே எங்கே, அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் காணாம். ஒரு ஆள் திரும்பி பார்க்குறான், காளி எங்கே, சம்சாரம் உட்கார்ந்துருக்கு. இதை தினம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னைய காளி மாதான்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்டியேன், கோபம் வருமா வராதா? எல்லாம் பொங்குறாங்க. இப்போ அருணகிரியை கூப்பிடுறாங்க, இந்த இடம் சாமி நீங்கள் முருகனை காட்டணுமே. பாட ஆரம்பித்தார், அருமையான பாட்டு. அங்கேயும் மகாபாரதம் வந்துச்சு. இந்த பக்கம் பாடினதில் மகாபாரதம் வந்துச்சு. இங்கே பாடுறார், அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவானுடோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலு மாடி நீ ஆடி வரவேணும். முருகன் ஆடி வரணும்னா இத்தனை பேர் ஆடுறாங்களாம். ஆமாம், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அம்புட்டு ஆஃப் ஆயிரும்ல,
மெயின் சுவிட்சை தட்டுனா அவ்வளவு லைட்டும் வரும்ல. மெயின் சுவிட்சு யாரு? முருகன். அவன் ஆடுனா இத்தனை பேர் ஆடுறாங்களாம். அதில் சேடன் ஆடாட பூமியை தாங்குகிற ஆதிசேஷன் ஆடுறான். தேவர்கள் ஆடுகிறார்கள், முனிவர்கள் ஆடுகிறார்கள், கலைமகள் ஆட ஆரம்பித்தாளாம். கலைமகள் ஆடுனா பிரம்மா ஆடணுமா இல்லையா? வீட்டுக்காரி ஆடுனா புருஷன் ஆடித்தான் தீரணும், இல்லாட்டி அடுத்த வழிக்கு சோறு கிடைக்காது. இந்த பாட்டை பாருங்க எப்படி எப்படி. அதில் சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி. ஓ, காளி ஆடிட்டா. காளி ஆடுனா சிவபெருமான் ஆடி தீரணும், இல்லைன்னா உலகம் போயிடும். அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார். ரிஷபத்தில் வர்ற சிவபெருமான் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவை ஆட மதுர வாணி. வாணின்னா யாரு? கலைமகள் சரஸ்வதி. சரஸ்வதி ஆடினாலாம், பிரம்மா பார்த்தாராம், நானும் ஆடுறேன். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோராட மதியாட வனச மாமியாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? யாருங்க? லக்ஷ்மி. முருகனுக்கு மாமியார் லக்ஷ்மி. வர பாருங்க, ரெண்டு மாமியாருங்க. முறப்படி மாமியார் லக்ஷ்மி, ஒரு மாமியாருக்குத்தான் ரெண்டும். சரிதானா? என்னது ஒரு மாமியார்? யாரு? மகாலட்சுமி. வனசம், வனசம்னா தாமரப்பு. வனச மாமியாராட உடனே இந்த நெடிய மாமனார். யார் நெடிய மாமனார்? நம்ம திருக்கோயிலூரில் ஒரு காலம் மேலே தூக்கி ஆடுறாரா இல்லையா? அவர். அவர் ஆட ஆரம்பித்தாராம். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவுவானுளோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட. எல்லாம் ஆடியாச்சு. மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும். நம்ம சாமி அத்தனையும் டான்ஸ் ஆடும். சமணத்தில் டான்ஸ் ஆடுனா பாவம். டான்ஸ் ஆடுறவன் மோட்சத்துக்கு போக முடியாது சமணத்தில். நமக்கு பிள்ளையார் ஆடுவாரா? நர்த்தன கணபதி. முருகன் ஆடுவாரா? மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும். சிவபெருமான் ஆடுவாரா? ஐயோ, அவர் ஆடாட்டி நம்ம பேசவே முடியாது. ஆமாம், அவர் ஆடினாத்தானே நம்ம பொழப்பு ஓடும். அதுக்குத்தானே அவர் ஆடிக்கிட்டே இருக்கார். காளி ஆடுவாளா? அடே அப்பா, நல்லா ஆடுவார். நம்ம மகாவிஷ்ணு பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழவாயினிலே குழலிசை வண்மை புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே யார் ஆடுறா? மகாவிஷ்ணு. நம்ம சாமி அத்தனையும் நடனமாடும். நடனம் ஆடினாரா? காட்சி கொடுத்தாரா? எல்லாம் பார்க்குறாங்களா? பாடின பாட்டை முடிக்கணுமே. என்ன இது தமிழுக்கு பாடின பாட்டு? தமிழை பாதியில் விட்டுறப்படாது. காரியம் ஆகிப்போச்சுன்னா விட்டுட்டு ஓடப்படாது. அருணகிரியார் இப்போ பாடுறார், பாட்டு முடிய போகுது. இப்போ கொண்டாந்து வைக்கிறார். என்ன வைக்கிறார் தெரியுமா? அருமையான இடம், நான் அந்த இடத்த மட்டும் சொல்கிறேன். கதை விடாத தோல்வீமன் எதிர்கொள் வாடியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாதம் ஊனமூர்த்தி மாமா என் மருகோனே உபயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாடவாள் தேவர் பெருமாளே. இங்கே ஒரு மகாபாரதம். கதை விடாத தோல் வீமன். வீமன் என்ன இருக்கும்? கதாயுதம் இருக்கும். அதை எடுத்து எல்லாரையும் விரட்டுவானான். அவன் தம்பி யாரு? அர்ஜுனன். அவனுக்கு பெருமாள் என்ன பண்ணுறார்? சக்க முன்னால் உட்கார்ந்து தேரோட்டினாராம். கதை விடாத தோல் வீமன் எதிர்கள் வாடியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனக வேத கோடூதி. ஒரு பெரிய அந்த சங்க வச்சு ஊதுவாராம். அவர்கிட்ட ரெண்டு ஆயுதம், ஒன்று ஊதிக்கொள்ளும், இன்னொன்று மோதிக்கொள்ளும். மோதிக்கொள்வது சக்கர ஆயுதம், ஊதிக்கொள்வது சங்கு. அதை வச்சு பெருமாளே என்னடா வேடிக்கையாக இருக்குது. இங்கே பாடினது முதல் பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை, அதில் மகாபாரதம். இங்கே பாடினது அநேகமாக கடைசி காலம், இதுலேயும் மகாபாரதம். நம்ம தலைப்பு என்ன இன்னைக்கு? ஏன் சார் இப்போ தான் தலைப்புக்குள்ளே வர்றீங்களா? அநியாயமாக இருக்கே, முக்கால் மணி நேரம் ஆகிப்போச்சே. என்ன தலைப்பு? முத்தமிழ் அடைவு. அப்படின்னா என்ன? இப்போ தான் தலைப்பு சொல்ல போகிறேன். பிள்ளையார் கோயிலுக்கு போனால் ரெட்டை பிள்ளையார் இருப்பாங்க. ரெட்டை பிள்ளையாரையும் கும்பிட்டா நல்ல பிள்ளைகள் பிறக்கும். எழுதி வச்சு
ரெட்ட பிள்ளையார்னு ஒரு பாட்டு, நான் சொல்லலை, தா இவர் தான் சொன்னார். யார்? வாரியார் சுவாமி. கைத்தல நிறை கனி அப்பமோ டவல் பொறி, ரொம்ப பேர் டவல்னுக்கிட்டு இருக்காங்க, டவலில் பொரியை கொண்டாந்து சாப்பிட்டுருக்கேன். அப்பமோடு அவல் பொறி ஒழுங்காக பிரிக்கணும். கைத்தலம் நிறை கனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? இந்த பாட்டை வீட்டில் போய் எண்ணி பாருங்க. 200 எழுத்து. ரெட்ட பிள்ளையார்னு பேர் வச்சார் கிருபானந்த வாரியார் சுவாமி. இந்த இடம் அவர் பேச எல்லாரும் கேட்ட இடம். தெரியுதா? கைத்தல நிறைகனி அப்பமொடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகம் என. பிள்ளையாருக்குள்ள உள்ள பெரிய பேர் என்ன? கற்பக பிள்ளையார். சார் கற்பகம்னா என்ன? சார் என்ன கற்பகம்னா என்ன? ஒரு ஆள் மே மாதம் வெயில் காலத்தில் போனான். ஒரு பெரிய மரம், மரத்தடியில் போய் உட்கார்ந்தான். ரொம்ப வேர்க்குது, கொஞ்சம் காற்று வந்தால் தேவையில்லை. தென்றல் காற்று வந்தது. தெற்கேருந்து வந்தால் தென்றல், வடக்கிலேருந்து வந்தால் வாடை, கிழக்கிலேருந்து வந்தால் கொண்டல், மேற்கிலேருந்து வந்தால் மேல் காற்று. தென்றல் அடித்தா நல்லா இருக்கு. நடராஜா எந்த பக்கம் பார்த்து ஆடுறாரு? தெற்கு நோக்கி. ஏன் ஆடுற பொழுது தென்றல் முகத்தில் பட்டால் நல்லா இருக்கும்? ஏன் தெற்கு நோக்கி ஆடுறாரு? பாடுற தமிழ் தெற்கில் இருக்குது, அதை பார்த்து ஆடுறாரு. இல்லைன்னா வேற எங்கேயாவது பார்த்து எல்லாம் ஆடுவார். தமிழ் பாடுற ஆள் எங்கே இருக்கான்? தெற்கில் தானையா இருக்கிறான். தென்றல் காற்று அடிச்சுது, அட நல்லா இருக்குது, தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில்லை. எதிர்த்தாப்பில் அற்புதமான தண்ணீர், அமுதமான தண்ணீர் குடித்தார். ஆகா பசிக்குதே, சோறு கிடைச்சா தேவையில்லை, சோறு வந்துருச்சு. அருமையான சாப்பாடு, அறுசுவை உண்டி. சாப்பிட வேண்டியதானே போட்டு பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா தேவையில்லையே. இதான் மனுஷனுங்கிறது, அழகான பொண்ணு வேணுமா? ஆமாங்க, அம்மா கையினால் சாப்பிடணும், பொண்டாட்டி கையினால் சாப்பிடணும், தங்கச்சி அக்கா கையினால் சாப்பிடணும். இதெல்லாம் புண்ணியம் பண்ணவனுக்கு தான் கிடைக்கும். சமயக்காரன் கையினால் சாப்பிட்றது பாவம் பண்ணவனுக்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் சத்தியவங்க. அவங்க சாப்பாடு போடுற பொழுது நம்ம 3 இட்லிக்கு 4 இட்லி சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? அம்மா சந்தோஷப்படும். சமயக்காரன் இதெல்லாம் இவர் சொல்லி கொடுத்தது. இவர் அவர் தாங்க எங்களுக்கு பாட்டனார். இந்த கைதட்டு கிடைச்சதுன்னா பூரா அந்த புண்ணியவனுக்கு தான் சமர்ப்பணம். புரியுதா? யார் சாப்பாடு போடணும்? ஆ, யார் போடணும்? அம்மா போடணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த இடத்துல கதை விடாத தோல் வீமன் எதிர்கள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாகன்னு சொன்னனா, அதுக்கப்புறம் இந்த கைத்தல நெருகனிக்கு வந்தனா என்ன பாட்டு சொன்னேன்? கைத்தல நெருகனி அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம்னு ஆரம்பித்தேன். ஒருத்த மரத்தடியில் உட்கார்ந்தான், எல்லாம் வந்தது. பரிமாறுறதுக்கு பொண்ணு வந்ததா? வந்தது. பரிமாறுறது சாப்பிட்டான், நல்லா இருக்கு, தூக்கம் வருது. ஒரு கட்டிடம் மெத்தையும் இருந்தால் தேவையில்லை, வந்துடுச்சு, படுத்தான். இது வரைக்கும் ஒழுங்காக நினச்சான்ல, இந்த கிறுக்கு புத்தி அதான் மனுஷனுக்கு நினச்சிது. என்ன நினச்சிது? நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் தப்பாக நினைக்கலை. இது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. என்ன நினச்சது தெரியுமா? ஆமாம், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே. ஒரு புலி வந்து என்னை அடிச்சு விட்டா, புலி வந்து அடிச்சு பிடிச்சி கதை முடிஞ்சு வச்சு. ஏன் தெரியுமா? அவன் உட்கார்ந்திருந்த இடம் கற்பக மரம். கற்பக மரத்துக்கு கீழே உட்கார்ந்து என்ன நினைச்சாலும் கிடைக்கும். எங்கே இருக்குன்னு கேட்காதுங்க, தெரிஞ்சா நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேன். என்னங்க பிள்ளையாருக்கு என்ன பேரு? கற்பகம். ஏன் கற்பக மரத்துக்கே வருமை வந்தா பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையார்கிட்ட போய் நிற்குமா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கற கற்பகத்துக்கு வறுமை வந்தால் கோவிலூர் ஆண்டவர் முத்துராமலிங்க ஞான தேசிகர்னு பேர். இந்த ஈசான்ய மடத்தை உண்டாக்கி வச்ச ஈசான்ய ஞான தேசிகருக்கு நண்பர் முத்துராமலிங்க ஞான தேசிகர்.
அவர் பாடுறார் முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை அற்ப சுகத்தினை அழுத்த ஐங்கரனை பிற்பவமுமகற்றுங்கோவை சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை கற்பகத்தின் மிடியகற்றும் மிடினா என்ன வறுமை சல்வார் கம்மீஸ் மிடி இல்லை கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம் கற்பக மரத்துக்கு வறுமை வந்தால் எங்கே போகும் நேர பிள்ளையார் பட்டி போய் கற்பக பிள்ளையார்கிட்ட கும்பிடும் கைத்தல நெறிகனி அப்ப மடவல் வரி கப்பி ஜகரிமுகன் அடிவேணி கற்றிடு மடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகம் என வினை கடிதேகும் அத்தனை வினையும் ஓடிப்போயிரும் சரிதானா இருங்க அடுத்த வரிக்கு அடுத்த வரி வர்றேன் முக்கியமான வரி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே பாட்டை பூரா சொல்லவா கைத்தல நெருகனி அப்ப மொடவல் ஒரி கப்பியகரி முகன் அடிபேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு திரள் புயமதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே அடுத்தவர் என்ன முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே அதான் முத்தமிழ் அடைவு என் தலைப்பு என்ன நான் தலைப்பை விட்டுட்டு பேசலீங்க முத்தமிழ் அடைவுன்னா என்ன என்ன சார் முடிக்க வேண்டிய நேரத்தில் பொருளாளர் ஒரு மாதிரியாக பார்க்குறார் மணி ஆயிடுச்சே முத்தமிழ் அடைவினை எதுக்கு முத்தமிழ் அடைவுன்னு பேர் கேதார்நாத் போயிருக்கீங்களா யார் யார் போயிருக்கீங்க கையை தூக்குங்க பரவாயில்லையோ அடி அம்மா அடி அம்மா நான் ரெண்டு தடவை போயிருக்கேன் பத்ரிநாத் போயிருக்கீங்களா ஆமாம் சார் போயிருக்கேன் பத்ரிநாத்துக்கு மேலே ஒரு கிலோமீட்டர் மலையில் ஏறி மானாங்கிற கிராமத்துக்கு போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா அடி அம்மா அநியாயமாக இருக்காரு மானா மானா கிராமத்தில் ஒரு பெரிய பாறை அந்த பாறையில் அஞ்சு கைவிரல் அடையாளம் இருக்கும் பீமன் தூக்கி போட்ட பாறை நினப்பு இருக்கா ஐயா அஞ்சு பேர் யார் தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேரும் சொர்க்கத்துக்கு போன வழி அது நடுவில் பெரிய பள்ளம் சரஸ்வதி நதி அங்கே தான் கொட்டுது வேறு எங்கேயும் சரஸ்வதியை பார்க்க முடியாது பூமிக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் பூமிக்குள்ளே போயிடும் சரஸ்வதி நதிக்கு போகிறதுக்கு ஒரு பாறையை தூக்கி போட்டானாம் பீமன் அந்த அஞ்சு கரல் அடையாளம் அங்கே இருக்கும் இருக்கா அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா மேலே ஒரு பாதை ஒரு சின்ன ஓடை அங்கே போய் குளித்தா ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு சின்ன அறை அதில் போய் படுத்தா தூக்கம் வரும் தூங்கினா முடிஞ்சு போயிடும் அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா வசுதாரா அந்த அருவிக்கு பேர் வசுதாரா அந்த சாரி ஒரு அருவி குளம் எங்களுடைய ஆடிட்டருடைய ஸ்டூடெண்ட்டு வந்தார் ஏ அங்கே போவோமான்னே இருங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துட்டு போவோம் இப்போ என்ன அவசரம் கொஞ்சம் காலம் இருந்துட்டு போவோம் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மானாவுக்கு பக்கத்தில் வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதிய குகை ஐயா அதை பார்த்துருப்பீங்க வியாச பகவான் உள்ளே போய் பார்த்தா மேலே பூரா பாறை இல்லை ஓடு ஓடு பூரா ஏடு ஏடெல்லாம் ஓடுங்க உள்ளே போய் பார்த்தா சும்மா ஏசி ரூமில் உட்காந்தாப்பில் இருக்கு பிள்ளையார் வியாச பகவான் கல்லில் ஏடு கும்பிட்டான் ஒருத்தன் சொல்கிறான் இங்கே தான் வியாச பகவான் சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதினார் பாரதத்தை மேறு வெளி வெளி திகள் கோடொடுத்த நாளில் வரை வரை பவர் வானிரக்கணேசர் சொல்றாரு பாருங்க பழமுதிர் சோழின் சீர் சிறக்கு மேனி சரியா எப்படி ஆள் வச்சிருக்கேன் பார்த்தியில பக்கத்துல தப்பு விட்ட திருத்திடுவாரு சாமி சீர் சிறக்கு மேனி பசேல் பசேல் என அங்க பாடுறார் பாரதத்தை மேறு வெளி வெளி திகள் கோடொடித்த அது என்னது வியாச பகவான் சொன்னாராம் பிள்ளையார் எழுதுறாராம் வியாசர் கண்டவால வேகமாக சொல்லிவிட்டார் இவர் வேகமாக எழுதினார் என்ன ஆச்சு எழுத்தணி ஒடிஞ்சு போச்சு தந்தான் ஒடிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாராம் ஒரு பக்கம் தந்தம் இருக்கும் ஒரு பக்கம் தந்தம் ஒடிஞ்சு இருக்கும் கொஞ்சமாக இருக்கும்
எழுத ஆரம்பித்தேன். பாரதத்தை வேறு வெளி வெளி திகழ் கோடொடுத்த நாளில் வரை வரைபவர் பானிற கணேசர். எனக்கு ஒரு சந்தேகம், பால் நிற கணேசரா? பிள்ளையார் கருப்பா செவப்பா? ஆ என்னையா கருப்புன்னு எங்கே சொல்லியிருக்கு? நான் கேட்போம்ல நீங்கள். ஆ ஓ அவர் அப்படி போகிறாரு, யானை கருப்புத்தானே. ஆ சசிவர்ணம். நான் பாட்டே சொல்கிறேன். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாடர் பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தளகெரிப்ப பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். ஓ நீல நிறம், நாங்கள்லாம் கருப்புள்ள நீல நிறம், ராமபிரான் நீல நிறம். ரொம்ப பேருக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த ஆப்பிரிக்காக்காரன் தங்க கருப்பு, திஸ் இஸ் நாட் பிளாக் ப்ளூ கலர். அம்மா நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் கம்பன் பேசுகிறான்ல பிள்ளையார் நீல நிறம். இவர் பால் நிற கணேசருங்கிறார். சூரிய பகவானுடைய ஞானத்தினாலே ஒளி பெற்றவர், அதனாலே பால் நிற கணேசர் அப்படின்னு இந்த புண்ணியவான் சொல்லியிருக்கார். எந்த புண்ணியவான்? செங்கல்வராய பிள்ளை. இந்த பக்கம் அவர் தானே இருக்காரு, என்னால் திரும்ப முடியலை. செங்கல்வராய பிள்ளை இந்த பக்கம் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. திருத்தணி போயிருக்கீங்கள, திருத்தணி கோயிலில் மலையை சுற்றி வாங்க, இவர் சமாதி இருக்கு. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சமாதி அங்கே இருக்கு. திருப்புகழ் சதுரர் போய் கும்பிட்டு வரணும். அவர் எழுதுகிறார், பால் நிற கணேசர் குவாகு வாகனர் இளையோனேன். நிறைய பாட்டு. நான் என்ன சொல்ல வந்தேன், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. பத்ரிநாத்தில் குகையில் வியாசர் உட்கார்ந்து சொல்ல பிள்ளையார் எழுதினாராம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுதான், பிள்ளையார் திரும்பினாராம். காதுக்கு சரியாக உங்கள் சுலோகம் விழலையே, ஏன்? சரஸ்வதி நதி விழுகுது. சத்தம் கேட்குமா? போன வருஷம் நயாகாராவுக்கு போயிருந்தேன். 42 நாள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம். நயாகாரா நீவீழ்ச்சி. என்னை கூட்டிக்கிட்டு போனவர் ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். கல்கின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்கி, பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் கல்கியை தெரியாதவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? மணிரத்னத்துக்கு நன்றி. கல்கி, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேர் கல்யாணி, கல்கின்னு பேர் வச்சார். ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து அவர் ஒரு முறை எழுதினார். நயாகாராவுக்கு போனேன், 4 பெண்களை கூட்டிக்கிட்டு போனேன். நயாகாரா நீர்வீழ்ச்சி சத்தம் என் காதலே விழலே. பக்கத்தில் இருந்தவரை கேட்டேன், ஏன்னு கேட்டேன். அது சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கூட்டிய அந்த 4 பெண்களும் போட்ட சத்தத்தில் நயாகாரா நீர்வீழ்ச்சி சத்தம் அடங்கி போச்சுன்னாராம். இது கல்கி நகைச்சுவை. எதுக்கு சொல்ல வந்தேன்? பாரதத்தை அந்த இடம், அதுக்காக வந்தேன். இப்போ பிள்ளையார் என்ன சொல்கிறார், ஏன்ப்பா இந்த சரஸ்வதி நதி இவ்வளவு சத்தம் போடுது, என்னால் கேட்டு எழுத முடியலை. வியாசர் பார்த்தார், சரஸ்வதி பூமிக்குள்ளே போ. பூமிக்குள்ளே போன சரஸ்வதி பிரயாகையில் வந்து அலகாபாத்தில் வந்து கீழே சேர்றான். கீழே சேர்றான்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பெண்கள் அங்கே போனால் தலையை மொட்டை அடிக்கணும். முண்டம் தண்டம் பிண்டம். அலகாபாத்தில் மொட்டை அடிக்கணும் முண்டம். காசியில் கீழே விழுந்து கும்பிடணும் தண்டம். கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் போடணும் பிண்டம். அட்சய வடக்கரையில் 3 காரியம். மொட்டை அடிக்கணும். நம்ம தாய்மார்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்காக அந்த மூலையில் ஓரத்தில் கொஞ்சம் போல, அது எப்படி தெரியுமா, வீட்டுக்காரர் மடியில் இந்த அம்மாவை உட்கார வைக்கணும். அங்கே போய் பாருங்கள், பண்ணினீங்களா? பரவாயில்ல. அப்போ அந்த பாருங்கள், மாது சொல்கிறாரு, நீங்கள்லாம் கொடுத்து வச்சவர். சில வீடுகளில் அவர் 50 கிலோ இருப்பார், அம்மா 500 கிலோ இருக்கும். 50 கிலோ மடியில் இந்த 500 கிலோ உட்கார படுற பாடு இருக்கு, பாவமாக இருக்கும். மாற்றி உட்காரலாமன்னு ஐயர் விட மாட்டார்.
அதெல்லாம் அப்படித்தான் காரணம். இந்த கட் பண்ணி போடுறாங்கல்ல, ஒரு 100 பேர் போட்டால் இந்த முடி அந்த ஆற்றில் கங்கை யமுனையில் மிதக்கணுமா மிதக்க வேண்டாம்? மிதக்காது சார், கீழே இருக்கிற சரஸ்வதி இழுத்து கொண்டு விட்டாள், மிதக்காது. இன்னைக்கும் போதும், மேலே என்னாச்சு, சரஸ்வதி பூமிக்குள்ளே போயிட்டான். எழுதினது யாரு? பிள்ளையார். எதை எழுதினார்? வியாச பாரதத்தை எழுதினார். பாரதத்துக்கு என்ன பேரு? முத்தமிழ் அடைவு. அடே அப்பா, முத்தமிழ் அடைவுன்னா மகாபாரதம்னு ஒரு நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய பேச்சை இவ்வளவு நேரம் இழுத்து விட்டீங்களே. முத்தமிழ் அடைவுன்னா என்ன? மகாபாரதம். நம்ம திருப்புகளுக்கு பெருமை என்ன தெரியுமா? இந்த சாமிக்கு நம்மெல்லாம் ஒரு காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இவர் சைவர், அவர் வைஷ்ணவர். எங்கள் மதுரை மீனாட்சி கோயிலில் இன்றைக்கும் சில ஐயங்கார்கள் மீனாட்சியை கும்பிடுவாங்க, சொக்கலிங்க பெருமானை பார்க்காம போயிடுவாங்க. ஏன்? மீனாட்சி நம்ம விட்டு பொண்ணு. ஏன் அவர் நம்ம விட்டு மாப்பிள்ளை இல்லையோ? எல்லாம் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இன்னைக்கு இப்போ இப்போ சைவ வைஷ்ணவ சண்டை. அம்பாளை கும்பிட்றவன் ஒரு பக்கம், பிள்ளையார் கும்பிட்றவன் ஒரு பக்கம், முருகனை கும்பிட்றவன் ஒரு பக்கம், சண்டை போட்டாங்க. அருணகிரிநாதர் வந்தார். அட பாவிகளா, ஏண்டா சண்டை போடுறீங்க? வெளிநாட்டுக்காரன் நம்மள்கிட்ட வந்து நம்மளை அடிமையாக்கி விட்டாண்டா. நம்ம எவ்வளதோ சிறந்தவர்கள், இந்த சண்டையினால் கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி முருகனை பாட ஆரம்பித்து, முருகனை பாடுற பொழுது சிவபெருமானை பாடிவிட்டு சிவனுக்கு மகனேம்பார். அம்பாளை பாடிவிட்டு மகனேம்பார். பெருமாளை பாடுவார். அடே அப்பா, ராமனுக்கு தாலாட்டு கம்பன் கூட பாடலை அருணகிரி பாடுவார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எண்கண் வருக எனதாரு எர் வருக, அபிராம இங்கு வருக, அரசே வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா. அடேங்கப்பா, மாமனாரை பற்றி முக்கா பக்கம் எழுதி விட்டு அவருக்கு மாப்பிள்ளைன்னு 3 வரி எழுதின மாதிரி எல்லாரையும் பாடுவார், அத்தனை பேரையும் பாடுவார். எல்லா மதமும் ஒன்று தான். முடிக்கிறேன். ஒரு மனைவிக்கு கணவன் முக்கியம், கணவனுடைய அப்பாவும் முக்கியம், கணவனுடைய அக்கா தங்கச்சியும் முக்கியம், தன்னுடைய அம்மா அப்பாவும் முக்கியம், தன்னுடைய அக்கா தங்கச்சியும் முக்கியம். இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மரியாதை வேறே, கணவனுக்கு கொடுக்குற மரியாதை வேறே. இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லா பொண்ணும் நல்லா இருப்பாங்க. இந்த கோர்ட்டில் இந்த விவாகரத்து பேசுகிற வக்கீல்களுக்கு பொழப்பு போயிடும். போயிட்டு போகுது. என்னங்க? அதைத்தான் அருணகிரியார் பண்ணுவார். எல்லா மதத்தையும் பாடி கடைசி எங்கே வந்து நிறுத்துவார்? முருகன்கிட்ட வந்து நிறுத்துவார். மாமனாரை கும்பிடு. ஏன்? அவர் தான் உன் புருஷனுக்கு அப்பா. மாமியாரை கும்பிடு. ஏன்? உன் புருஷனை வளர்த்ததே அவ தான். புரியுதா? இதனால தான் அருணகிரியாருடைய புகழ் இன்றைக்கும் நிலைக்கிறது. 1 மணி நேரம் நான் பேசலாம், அந்த 1 மணி நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் உங்களை எல்லாம் பார்த்தா இன்னும் நிறுத்துறதுக்கு மனசு இல்லை. நான் இதை விட்டுட்டேன், இந்த விட்டுட்டேன், விட்டுட்டேன் சாமி. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்களா? குற்றாலம் அருவி குளிச்சிருக்கீங்களா? அருவியில் முதல்ல போய் நிற்க மாட்டாங்க, இந்த லேசாக நினச்சிக்குவோம். குளிருதில்ல, லேசாக இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் நினச்சிக்குவோம். ஒரு 1.5 மணி நேரம் நினச்சதுக்கப்புறம் நடுவில் போய் நிற்போம், நல்லா இருக்கும். அது சாரல். முதல்ல நினச்சிக்கிறது சாரல், அப்புறம் குளிக்கிறது மெயின் ஃபால்ஸ். இதுவரை குற்றால சாரல் மதுரையிலிருந்து அடித்தது, இனிமேல் மெயின் ஃபால்ஸ் பேரருவி. எங்கேருந்து கொட்டப்போகுது? எங்கேருந்து கொட்டப்போகுது ஐயா? எந்த ஊர் மறக்காதீங்க? பாண்டிச்சேரி. கண்ணதாசனுக்கு எனக்கு ரொம்ப பழக்கம். நான் கண்ணதாசனோட ரொம்ப பழகியிருக்கேன் ஐயா. அவர் ஒரு முறை தேர்தல் வந்துச்சுல்ல, அப்போ எல்லாரும் கூடி யார் யாரை எங்கே நிற்க வைக்கிறது, அண்ணா சொல்கிறாரு, கலைஞர் உட்கார்ந்துருக்காரு, கண்ணதாசன் உட்கார்ந்துருக்காரு. வரிசைக்கு வந்தது. கண்ணதாசன் கேட்டார், நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன். கலைஞர் சொன்னார், நீ மெட்ராஸிலேயே நிற்க மாட்டே, நீ என்னத்தை பாண்டிச்சேரிக்கு போய் நிற்கிறது?
உங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா? அதுதாங்க அதுதாங்க. இப்போ நாங்கள்லாம் பாண்டிச்சேரியை தாண்டிட்டோம். நாங்கள் பண்ணின பாவம் பாண்டிச்சேரியை தாண்டிட்டோம். எழுதி வச்சுங்க, நாங்கள் எத்தனையோ ஜென்மம் பண்ணின பாவம் இப்போ இங்கே மது ஆறு ஓடுது, நாங்கள் பாண்டிச்சேரி அதில் தாண்டிட்டோம். இந்த பாவம் என்னைக்கு தீருமோ அருணகிரிநாதர் தான் காப்பாற்றணும். எல்லாருக்கும் நன்றி. இருந்து கேட்ட பெருமக்கள், குறிப்பறிந்த தனுஷ் ஐயா அவர்கள், நம்ம மாது அவர்கள், இருந்து பெருங்கூட்டம், எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம்.